வழிகாட்டுதலே திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியின் 16வது பாடலுக்கு பொருளை அறிந்து கொள்ளலாம். நாம் அபிராமி பட்டருடன் அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று நாமும் அவரின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர் காண்கின்ற காட்சிகளை. 13வது பாடலிலிருந்து ரொம்ப வேறுபட்டு நமக்கு நிறைய விஷயங்களை நம்மளோட அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அம்பிகையின் தோன்ற வைக்கிறது, அப்புறம் காப்பது, மறைப்பதுங்கிற செயல், அம்பிகையை யாரெல்லாம் வணங்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அம்பிகையின் தன்னலிக்காக தவம் புரிந்தவர்கள் எப்படிப்பட்ட பெரிய நிலையை அடைந்துள்ளார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு பகிர்ந்திருக்காரு. இந்த பாடல்ல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத பார்க்கலாமா. கிளியே அப்படின்னு முடிச்சதுனால கிளியேன்னு ஆரம்பிப்பாரு இவர் பாடலுக்கு செல்லலாம். கிளியே கிளங்கர் மனத்தே கிடந்து கிடந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா, வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன். அறிவு அளவிற்களவானது அதிசயமே. கிளியே அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம அறிவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிளி. நம்ம மாதங்கி அம்மா, அதாவது ஷியாமலாமா, எப்பயுமே கையில கிளி வச்சிருப்பாங்க. அந்த கிளி எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம அறிவை குறிக்கும். ஒரு மனிதனுக்கு ஆன்ம அறிவு கிளர்ந்தால் மட்டுமே அவனுடைய பயணம் தொடர ஆரம்பிக்கும். எதை பத்தியுமே இல்லாம ஆன்மானா என்ன, ஆன்மாவை அடைகிறதுனா என்ன, இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடாம இருந்தோம்னா எப்படி இருக்கும்? சாதாரணமா கொரோனா பயந்துக்கிட்டு அப்படியே உள்ள உட்கார மாதிரி இருக்கும். இதே ஆன்ம அறிவு இருந்தா அம்பிகையோட திருப்பாதம் தெரியும். அந்த திருப்பாதங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த லங்ஸ் என்ன, அம்பிகை திருப்பாதத்தை வச்சுட்டா வேலை முடியுது இல்லைங்கன்னா. அப்ப உங்களுடைய ஆன்ம அறிவாக யார் இருக்கிறார் அப்படின்னா அம்பிகையே இருக்கிறார். அதைத்தான் அவரு கிளியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிளங்கியர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம். யாரோட உறவினர்கள்? ஆன்ம அறிவை தேடுபவர்கள் எல்லாம் யாரு? நம்மளோட உறவினர். அப்படிப்பட்ட கிளைஞர் மனத்தே கிடந்து, அவர்களோட மனசுல கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. ஃபர்ஸ்டே நம்ம எழுத்தாமரை பத்தி சொன்னோம்ல, அந்த ஏரா ஒளியை பத்தி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த ஒளி மேல் நோக்கி ஓடும். அப்படி அவர்களுக்குள் ஓடுகின்ற ஒளி எது அப்படின்னா நமது அம்பிகை தான். ஒளியின் ஒளி கிடமே, இந்த ஒளி உருவாகின்ற விஷயம் எங்க அப்படின்னா அதுவும் யாருன்னா அவதான். இப்போ நம்ம அண்டத்துல இருக்கிறத வச்சே பாருங்க. சூரியன் பகவான் இருக்காரா, சூரிய பகவான் தான் சந்திர பகவானுக்கு ஒளியே கொடுக்குறார் இல்லைங்களா. அப்புறம் அக்னி, இந்த மூணையும் தான் ஒளிக்கு சொல்லுவாங்க. இந்த ஒளியின் இருப்பிடமாக யார் இருக்கிறார் அப்படின்னா உமையே இருக்கிறார். நமக்குள்ள அப்படியே நாளிதழ், நம்மளுடைய அந்த எழுதாமரைக்குள் இருக்கக்கூடிய ஒளியாகவும் அவரே இருக்கா, அது ஏறுகின்ற கிளர்ந்து எழுகின்ற அந்த கிளைப்பகுதியாகவும் அவளே இருக்கின்றாள். சென்று அடையக்கூடிய இறைவனின் திருப்பாதங்களுக்கு மேல அப்படியே அம்பிகை என்ன பண்றா இருக்கா, அதையத்தான் அவர் சொல்றாரு. ஒளியே, ஒளியின் ஒளிக்கிடமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணில் ஒன்றுமிலா வெளியே அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அம்பிகையே இருக்காளே, இது எப்படி இருக்கா அப்படின்னு நினைத்த உடன் எண்ணில் அப்படின்னா எண்ணத்துலன்னு அர்த்தம். எண்ணில் அப்படி நினைச்ச அடுத்த செகண்ட் ஒண்ணுமே இல்லை, வெளியா இருக்கா, பிளாங்கா இருக்கா. என்னமா வெளியா இருக்கையே அப்படின்னு நினைச்ச அடுத்த உடனே வெளி மூதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அப்படின்னு. இந்த வெளிக்கு அடுத்து எது இருக்கு அப்படின்னா ஐம்பூதங்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. அம்பிகை பஞ்சபூதங்களாக இருக்கிறாள். நீராக நாம் அருந்தும் பொழுது அவர் நீராக வரார். நம்ம படிப்பதற்கு நிலமாக வருகின்றார். நாம் சுவாசிப்பதற்கு அவளை காற்றாக இருக்கிறார். உலகில் உயிர் தோன்றுவதற்கு நெருப்பாகவும் அவளே இருக்கின்றார். அப்புறம் ஆகாயமா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆகாயமா இருக்கா.
இந்த மாதிரி பஞ்சபூதங்களாக வடிவம் தாங்கியவள் யார் அப்படின்னா உமையேதான். இவ்வளவு அழகா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. ஒளியா இருக்கிறா, அப்புறம் வெளியா இருக்கிறா, அப்புறம் பூதங்களாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி ரொம்ப ரொம்ப உணர்ந்த வரி. அந்த வரியில அவருடைய மன கிளர்ச்சியை நாம் கண்டுகொள்ளலாம். அவ்வளவு ஒரு அனுபவமான வார்த்தைகளை கொண்டு அழகா தொகுத்து வைத்திருப்பார் நம்மளோட தல. என்ன சொல்லிப்பார் தெரியுமா? அலினா இரக்கம்னு அர்த்தம். உன்னுடைய இரக்கத்தை நான் பெற்றுவிட்டேன் அழியேன். அறிவு அளவிற்களவானது. நம்மளோட அறிவு எவ்வளவு இருக்கோ அந்த அறிவுக்கு தகுந்தபடி, அதை உணர்வதற்கு தகுந்தபடி அப்படியே அம்பிகை எப்படி இருக்கலாம், வடிவமாக இருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய அதிசயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உண்மையிலே இது அவர் உணர்ந்த வார்த்தை. உமை அப்படிங்கிறது சொல்லில் அடங்காது, வார்த்தைகளால் அவளை சொல்ல முடியாது, உமையால கூற முடியாது. அவளோட பேரொருள் பெரும் கருணை அளப்பரியது. அவளோட அன்புக்கு நிகர் அவன் மட்டும்தாங்க நிற்க முடியும். அந்த அன்பால மட்டும்தான் இறைவனை உணரவே முடியும். நீங்க சிவத்தை உணரணும்னு வச்சுக்கோங்களேன், அவனை நினைக்கணும், பார்க்கணும், அவனோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னா அவெல்லாம் அது சாத்தியமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டா ஒவ்வொரு ஆத்மாவிற்கு தகுந்தபடி அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து பூர்த்தி செய்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி நமக்கு தகுதிகளை ஏற்படுத்தி கூட்டிட்டு போற அவளோட வடிவம் இருக்கே, அது உண்மையில் மிக அதிசயமானது. அது எப்படிப்பட்ட அதிசயம்னா, நம்ம அறிவுக்கு தகுந்தபடி, நம்மளுடைய சிற்றறிவுக்கு தகுந்தபடி அவளை சுருங்கி குறுகி இந்த வச்சுக்கோமா அப்படின்னு வந்துருவா. இல்லைன்னா திருக்கோயில அவளை பார்க்க முடியுமா? வெறும் கல் இல்லைங்க அது. அந்த உணர்வோட போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவ பேசுவா. அதைத்தான் ஜட பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடம் அப்படின்னா உயிரற்றது. உயிரற்ற இடத்தில் நீங்கள் உயிர் வந்து பார்த்திருக்கீங்களா? இந்த இடத்துல உயிரற்றதுன்னு உனக்கு கிடையவே கிடையாது, என்னைய பொறுத்தளவு. ஏன்னா இங்க எல்லாமே அவ இருக்கா, அவ இல்லாத விஷயமே இல்லை. மரம்னு சொல்றோம், மரத்தை வெட்டுறோம், ஆனா கூட உங்களுக்கு அது பயன்படுறபடி உங்களுக்கு ஏதாவது சேரா இருக்கலாம், இல்ல அலமாரியா இருக்கலாம். இங்க எங்க உயிர் போச்சு? உங்களுக்கு உதவி கொண்டுதானே இருக்கின்றது நமது உடல். இந்த உள்ள இருக்கு பாருங்க, ஆன்மா அது இருக்கிற வரைக்கும் தான். அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உடலை தூக்கி போட்டுருவாங்க, அது என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. ஆனா மற்ற எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஜட பிரம்மம். அந்த ஜட பிரம்ம ஸ்வரூபிணி அவள். அவள் இல்லாத இடம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிறைந்து இருக்கிறவ நமக்காக, அப்படி நிறைந்தவளை எப்படி நீங்க பார்ப்பீங்க? இதுல இன்னொரு ஒரு சூட்சமும் இருக்கு. என்ன அப்படின்னா, உருவம் அருவம் அருவுருவம். இப்போ அவர் ஒளி அப்படின்னு சொல்றது என்ன தெரியுங்களா, அருவுருவ திருமேனிய சொல்றது. ஒளினாலே அது அருவுருவம் தான், அதுல உருவம் இல்லை ஆனா அருவம்னு சொல்ல முடியாது. அந்த அருவுருவ திருமேனியாக நாம் இருப்பதும் அவளே அப்படியே எண்ணில் வெளியா இருக்கிறவ. வெளினா ஒண்ணுமே இல்லாது, வெறுமையா இருக்கிறது, அருவம். அந்த அருவமாக இருப்பதும் யார் அப்படின்னா அவளேதான். அதே மாதிரி பஞ்சபூதங்களை நம்ம பார்க்கிறோம், அந்த மாதிரி உருவங்களாக. அந்த பஞ்சபூதங்கள் கூட பாருங்களேன், தண்ணி எடுத்து வச்சு நீங்க ஒரு பாத்திரத்துல வச்சீங்கன்னா அந்த பாத்திரம் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தண்ணி அளவு மாறிடும், தண்ணியோட வடிவம் மாறிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு அந்தபடி வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய உருவமாகவும் அவளே இருக்கின்றாள். உருவம் அருவம் அருவுருவமாக எங்கும் விரிந்திருக்கின்ற உமை நம்மளுடைய அறிவுக்கு, இந்த சிற்றறிவுக்கு ஏற்றபடி அவ வர்றது கூட ரொம்ப அதிசயமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அதிசயமானவளை அடுத்த பாடல்ல இப்படி அவளை காண்கின்றார். காண்பவளின் வடிவ திருமேனியின் அழகை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார், அந்த ஆற்றலை எப்படியெல்லாம் நம்ம கிட்ட விரிவா சொல்லி நமக்கு இன்னும் அவளை பத்தின விஷயங்களை உணர்த்த போகிறார் அப்படிங்கிறதை வருங்கால பாடல்களில் அறிந்து கொள்ளலாம். இந்த அதிசயமானவளோட வடிவழகை நினைத்து கொண்டே இருங்கள்.